Hi friends, welcome back to my channel Thane Kudu with me Thane Muri Shankar. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல காடை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டாவே இருக்கு காடை ரெசிபி. சோ அதுதான் வீட்லயே ஹெல்தியான வேளை நம்ம சமைக்க போறோம். ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ரிப்ரேஷன் செஞ்சிடலாம். காடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சிக்கன் ஷாப்லேயுமே வந்து கிடைக்குது அண்ட் ஆல் மீட் ஷாப்லேயுமே இருக்குது. நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னா அவங்க வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம அதில் உப்பு மஞ்சத்தூள் லெமன் போட்டு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ண அப்புறமா அந்த ஃப்ளஷ் வந்து அதிகமாக இருக்கிற பகுதியில் கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். நமக்கு சாப்பிடும் போது அந்த வெறும் ஃப்ளஷ் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த காடையை வந்து பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வேக வைக்க முடியாதுன்னா பாதியாக கூட வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி முழுசாக போடுறனாலும் முழுசாக போட்டுக்கலாம். நான் வந்து முழுசாக தான் எடுக்க போகிறேன். இப்போ மேரினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். சில பேர் வந்து ஒயிட் மட்டும் எடுப்பாங்க. நான் வந்து ஒயிட் அண்ட் யோக் ரெண்டுமே எடுக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கலருக்காக தான், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் வந்து இன்னும் ஃப்ளேவர் நிறைய வரணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பொதுவாகவே எல்லா சமையலுக்குமே நம்ம பெப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறேன். இது நமக்கு அந்த ஃப்ரை பண்ணுற காடைக்கு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். இப்போ மைதா வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங் வந்து கிடைக்கும். அந்த மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் ஃபுல்லாக பைண்டிங்காக இருக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு திக் பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். இதிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் வந்து கிடைச்சிருக்கு. திக் பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கர்ட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கர்ட் வேணான்னா லெமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் லெமனும் கர்டும் வந்து ரெண்டும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணும். கர்டு யூஸ் பண்ணால் லெமன் யூஸ் பண்ணாதீங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சியும் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த காடையை வந்து ஃபுல்லாக அந்த மசாலாலாம் எடுத்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. அந்த கீரெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளெல்லாம் மசாலா இருக்க மாதிரி நல்லா உள்ளே வச்சு அழுத்தி விட்டுருங்க. ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் மசாலா வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள் பகுதியிலையும் மசாலா வச்சு தேங்க. அப்போ தான் வந்து உள்ளே மசாலா இறங்கும். நமக்கு இல்லாட்டி வெறும் ஃப்ளஷ்ஷு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உள் பகுதியெலாம். ஸோ மசாலா இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா அதுக்குள்ளே பெரட்டி வச்சிடலாம்.
நான் வந்து இதை வந்து 2-3 hours மேரினேட் பண்ண போகிறேன். மார்னிங் வந்து பண்ணுறேன், லஞ்சுக்கு தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால் என்னோடய மேரினேஷன் வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 9:00 பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1:00 1:30 தான் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால தான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் மறந்துட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ஃப்ரை பண்ணும் போது கண்டிப்பாக கசக்கும். அதனால் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் தான் வந்து இதை மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, ஒரு 1:30 வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மேரினேஷன் வந்து முடிஞ்சிச்சு, கரெக்டாக வந்து 3.5 hours வந்து இருந்திருக்கு. இப்போ ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் மட்டும் எடுங்க, ஏன்னா அந்த ஆயில் வந்து திரும்பி ரீஹீட் பண்ணும் போது நமக்கு அதில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து வரும். ஸோ கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையான அளவுக்கு ஆயில் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதை வந்து நம்ம திரும்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணாதீங்க. இப்போ வந்து எண்ணெய் சுட்டுச்சு, நான் வந்து காடையை வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை வந்து பண்ண முடியாது, வேகாது உள்ள. வேணால் தந்தூரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம், கிரில் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணாதீங்க, டீப் ஃப்ரை தான் பண்ணும். ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேலே வந்து எடுத்து விட்டுக்கோங்க எண்ணெயை. அப்போ மசாலா வந்து மேலேயும் குக் ஆகும் நமக்கு ஈவனாக. ஒரு சைடு வந்து லைட்டாக வெந்த உடனே திருப்பி விட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பக்கம் கருகி போகாமல் இருக்கும் அண்ட் ஈவனாக வந்து வேகும். ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா உள்ளே இருக்கிறது வந்து ராவாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 times வந்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி விட்டிங்கன்னா ஈவனாக வந்து நமக்கு வேகும், கலருமே பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காடை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது பாருங்கள், ஈவனாக வெந்திருக்கு அண்டு நல்லா வந்து கலருமே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணவே தேவையில்லை, நம்ம ஹெல்தி வேலே குக் பண்ணலாம். பாருங்கள் இப்போ வந்து காடையை வந்து எடுத்துடலாம், எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் ஃப்ரை பண்ண காடையை வச்சுட்டு கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு மயோனைஸ் தான் வைக்கிறேன். இது ஹோம்மேட் மயோனைஸ். நீங்கள் வந்து சில்லி சாஸ் இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கர்டு கூட நல்லா தான் இருக்கும், புதினா சட்னி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேன் குடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.